எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம வீட்டை வந்து எப்போவுமே பார்க்குறக்கு பளிச்சுன்னு புதுசாகவும் கமகமன்னு வாசனையாகவும் எப்படி மெயின்டைன் பண்ணலான்ற டிப்ஸ் தான் இருக்கும். இப்போ புதுசாக நிறைய கேஜெட்ஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது, கடையிலையும் கிடைக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வீட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். அதாவது ஹார்ட் ஒர்க் போட்டு வீட்டை வந்து புதுசு மாதிரி காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி வீடை வந்து 24 மணி நேரமும் சுத்தமாக வச்சுக்கலாம் எப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நான் வந்து வேலைகளை எப்படி ஷெட்யூல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஹோம் மேக்கராக மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் உமனாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த ப்ரஷ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது, ஜஸ்ட்டு 100 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா சோஃபா அப்புறம் கீழே போட்டிருக்க கார்பெட்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். ஜீவன் தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவான். இது வந்து மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இந்த சோஃபாவோட கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்துருக்கும், நமக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த ப்ரஷ் வச்சு தள்ளும் போது ஈஸியாக வந்துடுது. இந்த கார்பெட் வந்து நிறைய விளாக்ஸில் கேட்டுட்டே இருக்கீங்க லிங்க் வேணும்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு 1500 பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வச்சு தான் நாங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணுறோம். இயர்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை வாஷ் கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ கார்பெட்ஸ்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ப்ரஷ் ஒன்று போதும், நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நார்மலாக வீடு கூட்டுறது வந்து நான் டெய்லி வீடு கூட்டி விட்டுருவேன். வீடு துடைக்கிறது வந்து வீக்லி 2x துடைப்பேன். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சரை வந்து மூவ் பண்ணி சுத்தம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு வீக்கெண்டில் மூவ் பண்ணாத ஃபர்னிச்சரை வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற தூசுலாம் வந்து கூட்டிடுவேன். இந்த தூசு வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த ஃபர்னிச்சர் மேலே ஒட்டிட்டு அந்த மழைக்காலத்தில் அது வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஃபர்னிச்சரும் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேலண்டரில் இல்லை உங்களோட பிளானரில் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாத ஃபர்னிச்சரை எல்லாம் மூவ் பண்ணி ஒரு வீக்கெண்டில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லைன்னா குழந்தைங்கள வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வீட்டில் ஃபர்னிச்சர் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வேலையும் கம்மின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபர்னிச்சரை வந்து குறைச்சிக்கோங்க, அளவாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து வீட்டுக்குள்ளே வரும். அந்த ஒயர் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசு சேர்ந்துருக்கும். அது மோஸ்ட்லி அந்த கார்னரில் தான் இருக்கும். அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் நிறைய தூசு ஃபார்ம் ஆகிட்டு அது ஃபர்னிச்சரையும் டேமேஜ் பண்ணும். ஸோ இப்போ அந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டுருக்கு. அந்த வழியாக அந்த ஒயர் வழியாக நிறைய தூசு வீட்டுக்குள்ளே வரும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த இடத்தையும் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கூட்டி விட்டுறேன். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது ஒரு ரூமை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தூசை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு அப்போவே வாரிடுங்க, இன்னொரு ரூமுக்கு வந்து அது கேரி பண்ணாதீங்க. அப்போ தூசு வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். டீப் க்ளீன் பண்ணுற நாள் அன்னைக்கு மட்டும் சொல்கிறேன். அடுத்ததான் ஒட்டடி அடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டஸ்டர். இது வந்து இப்போ நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினா உடஞ்சிருச்சு, பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினது வந்து ரொம்ப நாள் இருக்குது. அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உண்மையாகவே இந்த டஸ்டர் வாங்கினதுலேருந்து எனக்கு ஒட்டடி அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்து தான். நம்ம வந்து இதை வச்சு ஒட்டடை அடிக்கும்போது அந்த ஒட்டடை தூசு வந்து கீழே விழுகாது, அந்த கிளாத்துலேயே ஸ்டிக் ஆகிக்கும். முக்கியமாக ஃபேனில் அப்புறம் செவுத்து மேலே இருக்கிற ஒட்டடையெல்லாம் நம்ம வந்து நார்மல் ஒட்டடை குச்சி வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த தூசு அப்படியே கீழே விழுகும். அதே பெட்ரூமில் இருக்கிற ஃபேனில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தூசுலாம் பெட் ஸ்ப்ரெட் மேலே விழுந்துடும். அப்புறமா நம்ம பெட் ஸ்ப்ரெட் வேறு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இந்த டஸ்டரில் வந்து அது அப்படியே அந்த டஸ்டர்லேயே ஒட்டிக்குது. எந்த ஒரு தூசு என்ன ஒட்டடை இருந்தாலும் அது ஒட்டிக்குது. அதுக்கப்புறமா அந்த டஸ்டரை வந்து நம்ம நார்மலாக தட்டிடலாம், இல்லை வாஷ் பண்ணுறது வந்து ஹேண்டியை வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். டஸ்டர் வந்து தனியாகவும் உங்களுக்கு கிடைக்குது. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃப்ளோர் கிளீனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ், நீம் அண்டு மாட்டோட கோமியம் இருக்குது. இது மூணும் சேர்ந்து தான் இது தயாரிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோர் கிளீனர் யார்கிட்ட வாங்கினா அப்படின்ற வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நம்ம முதலெல்லாம் வந்து வீட்டை சாணி வச்சு மொழுகுவோம், வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மாட்டோட சாணத்தில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது வீட்டுக்கும் நல்லது. இப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைல்ஸு மார்பிள் தான் போட்டிருக்கோம், நம்ம சாணியெல்லாம் வச்சு மொழுக முடியாது. அதுக்கு பதிலாக வந்து கோமியம் ஆட் பண்ணால் இந்த ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து அது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும். அதே சமயம் வந்து அதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்னால வீட்டுக்குள்ளே எந்த ஜெர்ம்ஸுமே இல்லாமல் இருக்கும். இந்த லெமன் கிராஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது, பட் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1-2 ஹவர்ஸ்க்காவது வீடு
நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. வீக்லி ட்வைஸ் க்ளீன் பண்ணுவேன். எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாப் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்பின் மாப், 360 degree ரொட்டேஷன். இதுக்கான ரிவ்யூ வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஃப்ளோர் கிளீனர் வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த அழுக்கு வந்துட்டு தரையிலேருந்து வந்துடுது. தரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நான் வந்து வீடு துடைக்கிறது தான். இது வந்து நான் மண்டே அண்ட் தேர்ஸ்டே ஷெட்யூல் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வீட்டில் குக் பண்ணுறது மோஸ்ட்லி சண்டே தான் சமைப்பேன். ஸோ மண்டே காலையில் நான் வீடு துடைச்சி விட்டுருவேன், ஈவினிங் பூஜை செய்வேன். இப் சப்போஸ் வீக் டேஸில் நான்வெஜ் சமைச்சாலும் வெனஸ்டே மட்டும்தான் செய்வோம், மற்ற நாளில் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ தேர்ஸ்டே வந்து வீடு துடைச்சிட்டு ஈவினிங் பூஜை செய்வேன். இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீம் அண்ட் லெமன் கிராஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வச்சு வீடு துடைக்கும் போது வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து வீட்டுக்குள்ளே ஜெர்ம்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ வீடியோலேயே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் வீடு கூட்டும் போதும் சரி துடைக்கும் போதும் சரி வீட்டுக்குள்ளே இருக்கிற மேட்லாம் தட்டி எடுத்து வெளியே போட்டுருவேன். கார்பெட்டையும் நல்லா தட்டி மேலே எடுத்து வச்சுட்டு தான் கூட்டுவேன். மூவ் பண்ண மாதிரியான சின்ன சின்ன ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிற காரிடாரில் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேரோட காலில் போய் சுற்றிக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சரை வச்சுட்டே கூட்டும் போது சின்ன சின்ன தூசு முடியெல்லாம் சேரோட காலில் சுற்றிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபர்னிச்சரெல்லாம் வந்து ஒரு ஓரமாகவோ வீட்டுக்கு வெளியவோ எடுத்து வச்சுட்டு கூட்டுங்க, அப்போ தான் வந்து வீடு சுத்தமாக இருக்கும். வீட்டு வேலை நம்ம செய்யும்போது நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கே இந்த பாத்திரம் கழுவுறது தான். எனக்கு பாத்திரம் கழுவுறது வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போது நான் ஏதாவது ஒரு மியூசிக் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு கழுவ ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறத வந்து நான் ஒரு நாளில் 3 தடவையாக ஸ்பிளிட் பண்ணிப்பேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நான் மார்னிங்கே சமைச்சிருவேன். சமைச்ச உடனே கையோடு அந்த பாத்திரங்களை வந்து கழுவி வச்சுருவேன். அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு தடவை பாத்திரம் கழுவுவேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்திரத்தை கழுவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாளில் 3 பிரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து அப்போவே கையோட கழுவிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் சிங்கில் பாத்திரத்தை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கழுவுறதும் கஷ்டம். அது இல்லாமல் அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து கரப்பாம்பூச்சி நிறைய வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடியும். கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸோட ஒரு வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரும் அட்டைப்பெட்டியும் கிச்சனில் அவாய்ட் பண்ணிருங்க. அது இருந்துச்சுன்னா நிறைய கரப்பாம்பூச்சி வருது. இன்னைக்கு புதுசா ஒரு டிப் இன்க்ளூட் பண்றேன். பிக் பாஸ்கெட்ல வந்து கேம்பர் ஸ்டிக்ஸ் நான் வாங்கினதா 1 month பிஃபோர் வீடியோல சொல்லியிருந்தேன். அது வந்து 2 in a pack வந்துச்சு. ஒன்னு ஓபன் பண்ணி போட்டுட்டேன், இன்னும் ஒன்னு ஓபன் பண்ணல. அதாவது இதுக்குள்ள வந்து கேம்பர் இருக்கு, கற்பூரம் இருக்கு. ஓபன் பண்ண நல்ல வாசனையா இருக்கும். அந்த பெட்டிலேயே என்ன போட்டுருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வச்சோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி பூச்சி எல்லாம் வராதுன்னு போட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கினேன். ஒன்னு மட்டும் ஓபன் பண்ணி நான் இந்த டிரால போட்டு வச்சிருந்தேன். போட்டு 1 month ஆச்சு, என் கிச்சன்ல கரப்பாம்பூச்சியே இல்ல. பட் இந்த டிரால மட்டும் சின்ன சின்ன பூச்சிங்க, கரப்பாம்பூச்சி பூச்சியெல்லாம் வந்துட்டு இருந்தது, எதுக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி 1 month பிஃபோர் போட்டேன். ஸோ இது கொஞ்சம் பாதி இது கரைஞ்சிருச்சு. இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த கேம்பரோட ஸ்மெல் வரும், கற்பூரத்தோட ஸ்மெல்லு நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரானாலே வரும். ஏன்னா இதனால தான் இது போட்டதுலேருந்து கரப்பாம்பூச்சியே இல்லை. நான் எப்போவுமே இந்த டிரா ஓப்பன் பண்ணால் குட்டியாக பூச்சி ஓடும், பட் இது போட்டதுலேருந்து சுத்தமாக கரப்பாம்பூச்சி பூச்சி எதுவுமே இல்லை. நான் ட்ரையல் மாதிரி தான் வாங்கினேன், பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து பிக் பாஸ்கெட் ஆப்பில் வாங்கிக்கலாம். சப்போஸ் பிக் பாஸ்கெட் ஆப்பில் உங்களால் வாங்க முடியலன்னா உங்ககிட்ட பெரிய கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன துணியில் மூட்டை மாதிரி கட்டி எங்கே கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கோ அங்கே போட்டு வச்சுருங்க. அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு வந்து சுத்தமாக கரப்பாம்பூச்சி வரதே இல்லை. இதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லாமல் கிச்சனுக்குள்ளே வந்தாலே அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லு இருக்குது. ஸோ இந்த டிப்புனால தான் நான் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். என்னன்னு சொல்கிறேன், எப்போல்லாம் பாத்திரம் கழுவுறீங்களோ பாத்திரம் கழுவுன உடனே சிங்கையும் கையோட நல்லா கழுவி விட்டுருங்க. அதில் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கிச்சனில் நிறைய கரப்பாம்பூச்சி வர்றதுக்கு காரணம் வந்து சிங்கில் வந்து நம்ம பாத்திரத்தை போட்டு வைக்கிறது. அதுவும் முக்கியமாக நைட்டு வந்து நம்ம பாத்திரத்தை போட்டு அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கு வழியாக தான் கரப்பாம்பூச்சி வந்து நிறைய வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாக நிறைய கரப்பாம்பூச்சி ஆகிடும். ஸோ எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு சிங்கை ட்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த கேம்பர் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிங்க் பக்கத்தில் எங்கேயா ஹேங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கும் வந்து கரப்பாம்பூச்சி வராது. சப்போஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் காட்டுறேன்.
நாலஞ்சு கற்பூரம் வந்து எடுத்துட்டு இதை நல்லா பொடிச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியில் வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சிருங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஜஸ்ட் 10 ரூபீஸ்னு உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அது கழுவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த கற்பூர வாசத்துக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக கற்பாம்பூச்சி உங்களுக்கு வராது. இப்போ கற்பூரத்தை நல்லா பொடிச்சிட்டேன். இதை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கரையிற மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. கற்பூரம் மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆயில் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில். இதோட ஸ்மெல்லுக்கும் உங்களுக்கு பூச்சி கற்பாம்பூச்சி எதுவுமே வராது. சின்ன சின்ன பூச்சிங்க வந்து சிங்க்கு வழியாக வரும். அதையும் வந்து இது கூட நம்ம ஒரு 2-3 drops ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இந்த ஆயில். நீங்கள் ஒரு 5 drops மேக்ஸிமம் ஆட் பண்ணாலே போதும். இதை ஆட் பண்ணிட்டு இது வந்து சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சிங்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இப்போ நைட்டு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க் பக்கத்தில் அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லும் லெமன் கிராஸோட ஸ்மெல்லும் நல்லா வந்துட்டே இருக்கு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போது இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்ம கற்பாம்பூச்சியும் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் லெமன் கிராஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, உங்ககிட்ட வந்து ஜாஸ்மின் ஆயில் இல்லை ரோஸ் ஆயிலெலாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கற்பூரத்தை கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன் எப்போவுமே கமகமன் வாசனையாக இருக்கும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது வந்து கேஸ் ஸ்டோவ் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு குக் பண்ணி முடித்த உடனே கேஸ் ஸ்டோவை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா காலையில் தான் வந்து நான் நிறைய சமைப்பேன். எண்ணெய்லாம் தெரிச்சிருக்கும், அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டைஸ்லாம் ஸ்ப்ரே ஆகிருக்கும். அது வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன்னா அது வந்து கேஸ் ஸ்டோவ் மேலே பெருசாக ஸ்டெயின் மாதிரி பிடிச்சிரும், கரை மாதிரி ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ காலையில் நான் பார்த்தீங்கன்னா இந்த லைசால் கிச்சன் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்காட்ச் ப்ரைட்டோட மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும், அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதை வச்சு வந்து லைட்டாக தொடச்சி விட்ருவேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த பர்னர் ஸ்டாண்டை வந்து சிங்கில் எடுத்து போட்டு கழுவணுன்னா அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வைப் பண்ணி விட்டுறலாம். கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் வந்து நான் 2 weeks தான் செய்கிறேன். எப்போல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறனோ அப்போ சிம்னியோட பிளேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி பிரில் லிக்விட் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுவேன். சிம்னி பர்ச்சேஸ் பண்ணி 4 years ஆச்சு. இப்போ வரைக்கும் பிளேட்ஸை வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து ரெகுலராக 2 வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணுறது தான். கிச்சனில் டெய்லி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிடுவேன். கையோடு இந்த ஒர்க் ஸ்டேஷனையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா இந்த இடத்துல நின்று தான் நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது மற்ற வேலை எல்லாமே செய்வேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரொம்ப அழுக்காகும். அந்த லைசால் கிச்சன் க்ளீனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்காட்ச் ப்ரைட்டோட ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டுருவேன். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சிங்க்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு நாளைக்கு 1 தடவையாவது க்ளீன் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த ஒர்க் ஸ்டேஷனையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கிச்சன் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அடுத்ததான் பூஜை வெசல்ஸ் க்ளீனிங் பார்க்கலாம். பூஜை பாத்திரம் எல்லாமே வாரத்தில் 1 நாள் தான் க்ளீன் பண்ணுவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் க்ளீன் பண்ணுறேன். அந்த பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஸ்க்ரப்பும் டூத் ப்ரஷும் வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடரும் புளியும் தான் எடுத்திருக்கேன். வியாழன் சாயந்தரம் வந்து குபேர விளக்கு பூஜை செய்வேன். ஸோ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு பூஜை ரூமில் எடுத்து வச்சுருவேன். ஸோ டெய்லியுமே எனக்கு பூஜை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தினமும் பூஜை பாத்திரம் கழுவணும்னு அவசியம் இல்லை. இந்த டூத் ப்ரஷ் வந்து தனியாக பூஜை பாத்திரம் விளக்குறதுக்குன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா தீபத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்பில் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும், கரை மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி கழுவும் போது ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். ஒர்க்கிங் விமன் வந்து எய்தர் உங்களுக்கு காலையில் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரத்துலாம் காலையிலே கழுவி வச்சுட்டு போகலாம். டைம் இல்லாத பட்சத்தில் வேலையிலேருந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறமா பூஜை பாத்திரத்தை கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சு உங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் தான் பூஜை பாத்திரம்லாம் கழுவி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூஜை ரூமில் எடுத்து வச்சுருவேன். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே, அதாவது அந்த ஈரம் காயறதுக்குள்ளே பூஜை ரூமையும் கையோடு தொடச்சி விட்டுறேன். அதாவது நம்ம எங்கே வந்து அதிகமாக பூஜை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து
லைட்டாக வைப் பண்ணி விட்டுறேன். டீப் கிளீனிங் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் தான் செய்வேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன், ப்ரில் லிக்விட் அண்ட் விம் லிக்விட் பாத்திரங்கள் ஒரு நம்ம வாங்குவோம், அது தீந்துருச்சு அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து தூக்கி போடாதீங்க. இதில் வந்து தீபத்துக்கு ஊற்றுற நல்லெண்ணெய் நிரப்பி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் நிறச்சி வச்சுக்கலாம், நமக்கு ஊற்றுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எதுவும் ஜாஸ்தியாக விழுக்காமல் இருக்கும். ஏன்னா இது நாசில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம தீபத்தில் எண்ணெய் ஊற்றும் போது அது ஒழுகிட்டு கீழே வலியாமல் இருக்கும், இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து கலெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பெட்ரூமில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட், பிளாங்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 weeks ஒன்ஸ் நான் மாற்றிடுவேன். அது துவைக்கிறதுக்கான டிப்ஸையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லிக்விட் யூஸ் பண்ணி இதெல்லாம் துவைங்க. நான் வந்து இந்த சேஃப் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா சர்ஃபெக்சல் மேட்டிக் லிக்விட் யூஸ் பண்ணுவேன். அது கூட வந்து வாஷிங் சோடா ஒரு 2 teaspoons சேர்த்துப்பேன். வாஷிங் சோடா அப்படின்றது ஒரு கெமிக்கல், உங்களுக்கு வந்து எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 rupees கிடைக்கும். நார்மல் கிளாத்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கிளாத்ஸ்க்கு வந்து வாஷிங் சோடா போட்டு துவைச்சிங்க அப்படின்னா துணியெல்லாம் வெளுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த பெட்ஷீட்டுக்கெல்லாம் நம்ம வாஷிங் சோடா போட்டு துவைக்கும் போது கையில் துவைச்சா எந்த மாதிரி ஒரு சுத்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சுத்தம் கிடைக்கிது. அல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்குது. வாஷிங் மிஷினில் வந்து சோக் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வாஷிங் மிஷினில் சோக் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் வந்து இல்லைன்னு சொல்லி நான் தப்பாக சொல்லிட்டேன். அப்புறம் மேனுவல் பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த ரின்ஸ் பட்டனை வந்து ஒரு 5 times ப்ரெஸ் பண்ணால் சோக் ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஊற வச்சு துவைக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல சுத்தம் கிடைக்கும். சப்போஸ் வாஷிங் மிஷினில் இந்த ஊற வைக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தனியாக பக்கெட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டு வேலைகளை வந்து நம்ம தனியாக செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து டயர்டாகும், அதெல்லாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரியான வேலைங்களை அவங்களையும் செய்ய சொல்லலாம். இப்போ ஜீவன் வந்து மோஸ்ட்லி ஹவுஸ் கிளீனிங்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், வீக்கெண்டில் என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவார். அவனோட ட்ரெஸ்ஸை அவனே வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அதாவது வாஷிங் மிஷின் எப்படி ஆன் பண்ணணும், என்ன மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். துணிகளை வந்து நான் காய போட்டுருவேன், அவன் வந்து மடிச்செடுத்து அவனோட கபோர்டில் வச்சிருவான். இதெல்லாம் நான் வ்ளாக்லேயே காட்டியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் வேலையில் வந்து ஈடுபடுத்திக்கோங்க, அப்போ வந்து நமக்கு வீட்டு வேலை ஈஸியாக முடியும். வீட்டில் வந்து நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற இடம் வந்து கிச்சன் தான். கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்த முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் தான். லிவிங் ரூமில் வந்து எப்போவுமே டஸ்ட்டு நிறையா படிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிவி கேபினெட்டில் தான் நிறைய டஸ்ட்டு விழுகும். ஸோ வீக்கெண்டில் கண்டிப்பாக அந்த டிவி கேபினெட்டை வந்து நான் இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிவிடுவோம். அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு வாட்டர் தான் எடுத்துருக்கேன், அதில் வந்து அந்த ஸ்காட்ச் ப்ரைட்டோட ஸ்பாஞ்சை டிப் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து லிவிங் ரூமில் தான் உட்காருவாங்க, வீடு வந்து சுத்தமாக தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் லிவிங் ரூமில் இருக்கிற இந்த டிவி கேபினெட்டை வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுறேன். அமேசானில் இந்த ஸ்ப்ரே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 year ஆச்சு. வுட் ஒர்க்குக்கெல்லாம் வந்து இதுதான் ஸ்ப்ரே பண்ணி 3 months ஒன்ஸ் ஆகுது தொடச்சிட்றேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் குடிக்குது. இப்போ நான் வீட்டில் வந்து வுட் ஒர்க் பண்ணி 4 years ஆச்சு, நம்ம என்ன தான் அதை வந்து க்ளீனாக தொடச்சி மெயின்டைன் பண்ணாலும் நாளாக நாளாக அந்த ஷைன் வந்து குறையுது. ஸோ அந்த ஷைனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நான் வைப் பண்ணி விட்டுருவேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துல வைப் பண்ணுறனோ அந்த இடத்துல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ வீட்டில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வுட் ஒர்க்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து அது ஷைனிங் வந்து கம்மியாக தெரியுதுன்ற பட்சத்தில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நான் எந்த இடத்துல அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சினோ அந்த இடம் மட்டும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும், மிச்ச இடம் வந்து டல்லாக தெரியும். ஸோ டிவி கேபினெட் ஃபுல்லாகவே அந்த உட் ஷைன் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிருக்கேன், நல்ல ஒரு ஷைன் இப்போ தெரியும். இந்த ஸ்ப்ரேயில் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஃப்ளேவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த உட் ஷைனை வந்து நீங்கள் டிவி கேபினெட்டுக்கு மட்டும் இல்லாமல் கிச்சன் கேபினெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு கேண்டில் ஹோல்டரில் சின்னதாக ஒரு டீ கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன், மேலே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், அதில் வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த கேண்டில் எரியும் போது தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிட்டு வீடு ஃபுல்லாக அந்த லெமன் கிராஸோட ஸ்மெல் வந்து இருக்கும்.
இஃப் சப்போஸ் உங்ககிட்ட அந்த கேண்டில் ஹோல்டர் இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த டீ கேண்டில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 1 ருபி தான் இது. அது எரியும் போது அந்த மெழுகு வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா டைரெக்டாக நீங்கள் அந்த கேண்டில்லையே இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. அப்போ வந்து மெழுகு எரிய எரிய உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே அந்த வாசனை இருக்கும். நான் அடிக்கடி லெமன் கிராஸ் ஆயில் பயன்படுத்துறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பூச்சி கொசுலாம் அவ்வளோவா வரதில்லை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா பூச்சி ரூம்ல நான் தீபம் ஏற்றிட்டு லிவிங் ரூம்ல இந்த மாதிரி கேண்டில் தான் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் போட்டு வச்சிடறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு நல்ல கமகமன ஒரு வாசனையாக இருக்கும். இது டே டைம்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம், நைட் டைம் கூட இதை ஏற்றி வைக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு அவ்வளோவா வரதில்லை. அதனால தான் வந்து நான் திருப்பி திருப்பி லெமன் கிராஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லெமன் கிராஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வீட்டில் இருக்கிற கதவு, ஜன்னல், அது இல்லாமல் வுட்டில் செஞ்ச ஃபர்னிச்சர் எதாக இருந்தாலுமே நாளாக நாளாக அது வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும். முக்கியமாக ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் பட்டு ஒரு மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு நம்ம வார்னிஷ் ஸ்ப்ரே பண்ணுறது தான். இது வந்து ஏஷியன் பெயிண்டோட வார்னிஷ் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லா இருக்குது. நான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த கதவு மேலே ஜன்னல் மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும். ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு கதவில். அதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அது மேலே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே வந்துட்டு உங்களுக்கு தரையிலலாம் பட்டுச்சுன்னா அது அப்படியே பிடிச்சிரும். அது வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி தான். ஸோ கீழே வந்து ஏதாவது ஒரு துணி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு வந்து ஏதாவது மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், டேஞ்சரஸ் கிடையாது. பட் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நான் மாஸ்க் போட்டுட்டு கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கதவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் ஜன்னலுக்கும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து ஏதாவது மரத்தில் செஞ்ச நாற்காலி இல்லைன்னா டீப்பாயெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வந்து வுட் ஷைன், அது வந்து பிளைவுட்டுக்கு கொடுக்குற ஒரு ஷைன் தான். பட் இது வந்து வார்னிஷ், கதவு ஜன்னலுக்கு எல்லாமே ஒரு கோட்டிங் வார்னிஷ் அடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக வீடை வந்து எப்போவுமே பளிச்சுன்னு புதுசாகவும் கமகமனு வாசனையாகவும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.